இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொன்னால் ஒரே நிலை வந்து ஒரே ஒருத்தர்னால தான் முடியும். அது தளபதி ஸ்டாலின்னால் மட்டும்தான் முடியும். அதாவது வந்து இதுவரைக்கும் எத்தனையோ கட்சி இருந்திருக்கலாம், இன்றைக்கு கட்சியில் ஒரு அருந்ததியருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் கொடுத்து இன்றைக்கி உயர்த்தி உட்கார வச்சக்கூடிய ஒரே மாமனிதர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான். அதற்காக நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் ஐயா. இலையால் இன்றைக்கு தமிழகமே தலை குமிஞ்சு நிற்குது. தலைவா, உங்களால் தான் சூரியன் உதிக்க போகுது. சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை எளிதாக்கிடும் வகையில் வாக்காளர்களின் மொபைல் நம்பர், ஒரே நொடியில் வாய்ஸ் கால், வாட்ஸ்அப், எஸ்எம்எஸ் அனுப்பிடும் வசதியுடன் தேர்தல் வியூகம் போன்ற பல விஷயங்களை பெற்றிட 8903233227 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். உங்கள் தொகுதி வெற்றி உங்கள் விரல் நுனியில். கிங் 360 சமூக வலைதள பிரச்சாரம். என்னுடைய பெயர் வந்து எம்ஆர் ரவிராஜுங்க. நான் அவிநாசி தொகுதி திருப்பூர் வடக்கு மாவட்டத்திலேருந்து வந்துக்கிறேங்க. நேர்காணலுக்கு வந்து எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி, அதாவது அருந்ததி மக்களுக்கு வந்து சீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறக்கு வந்திருக்கிறோம். ஏன் கேட்கறக்கு வந்துக்கணுன்னா, என்ன காரணம்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கேவலமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றோன்னு சொன்னால் ஒரே ஒருத்தர்னால தான் முடியும். அது தளபதி ஸ்டாலின்னால் மட்டும்தான் முடியும். அதனால் வந்து ஏன் அப்படி முடியும்னு கேட்டால், அதாவது அடித்தட்ட மக்களை போய் சேர்ந்து அவங்க மக்களுடைய குறைகளை கேட்கக்கூடிய அளவுக்கு கட்சிக்காரர்களுக்கும் அவரும் அந்த பொறுப்பை கொடுத்து ஒவ்வொரு கட்சிக்காரர்கிட்டையும் வீட்டில் நேரடியாக போய் ஒவ்வொருடையும் அணுகி ஒவ்வொருடைய குறைகளை கேட்டு அவங்களுடைய குறைகள் தீர்த்து கொடுக்குற அளவுக்கு மக்களை கொண்டாய் கட்சிக்காரர் கொண்டாய் பார்க்க சொல்கிறாரு, செய் சொல்கிறாரு. ஒன்று. இன்னொன்று, ஒவ்வொரு கிராமத்துலேயுமே ஒவ்வொரு ஊராட்சியிலையுமே ஒவ்வொரு கிராம சபை போட சொல்லிக்கிறாருங்க. அந்த கிராம சபையில் வந்து ஒவ்வொரு அருந்ததி மக்களோ எல்லா மக்களையுமே அழைச்சி அவங்க உட்கார வச்சு அவங்களுடைய குறைகளை கேட்டு அந்த குறைகளை தீர்த்து கொடுக்குற அளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் அதை கொண்டு போய் நல்லா விளம்பரப்படுத்தி ஸ்டாலினுங்கிற மனசில் வந்து அவங்களுடைய மனசுக்குள்ளே ஸ்டாலின் பதச்சி வச்சுக்கிறாரு. நேரடியாக போய் ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே ஒவ்வொரு தொகுதிக்கு எந்தெந்த தொகுதிக்கு கட்டுப்படுதோ அந்த மாவட்டத்தை கூப்பிட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட நேரடியாக போய் பார்த்து அவங்கக்கிட்ட அவங்க நேரடியாக பக்கத்துலேயே எல்லாருமே வந்து தூரத்தில் நின்று பார்க்குறாங்க, அந்தளவுக்கு இல்லாமல் பக்கத்துலேயே போய் அவங்ககிட்ட மனு வாங்கி அந்த மனுவை போட்டு அவங்க மக்கள் மத்தியிலேயே போட்டு நான் வந்து ஜெயிச்சு வந்தால் குறைகளை தீர்த்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு உருவாக்குற அளவுக்கு மக்கள் மனசில் பதஞ்சிருச்சு. இன்றைக்கு சாதாரண ஒரு குழந்தையிலிருந்து முதியோர் வரைக்கும் என்ன எடுத்துட்டிங்கன்னா, ஸ்டாலின் தான் வருவார் விடியல் தர போகிறாருன்னு சொல்லி எல்லாருடைய மனசுலையுமே இன்றைக்கு தமிழ்நாடு ஊராமே பதவி வச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து மக்கள் மனசில் இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் அவரும் மனசில் இருக்கிறாரு. சூரியன் வந்து பிரகாசமாக வரக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு, வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குது. அதே நேரத்தில் அவிநாசி சட்டமன்றத்தில் எங்களுக்கு சீட் கொடுத்தால் நாங்கள் ஏன் ஜெயிப்போம்னா, இது வரைக்கும் அவிநாசி இந்த தமிழகத்தினுடைய சபையவே நடத்தக்கூடிய சபாநாயகர் தொகுதி அது. ஆனால் இது வரைக்கும் வந்துங்க அவர் எந்த ஒரு காலனிக்குள்ளேயோ யார் ஒரு வீட்டுக்கோ ஒரு நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே அவர் காலடி வந்து எந்த ஒரு வீட்லேயுமே பதிக்கவே இல்லை. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய லெவலில் எதிர்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு அறிஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அங்கே நின்னால் நிச்சயமாக 50,000 வாக்கு, ஏற்கனவே நான் 30,000 வாக்கில் வந்து தனபால் ஜெயிச்சுக்கிறார். இன்றைக்கு 50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க முடிய அளவுக்கு இன்றைக்கு நல்லா இருக்குது. அதனால் வந்து தலைமைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து, அருந்ததி மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அந்த வாய்ப்புனால் வந்து தலைவர் வந்து 3% இடஒதுக்கீடு கொடுத்து அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தினார். அதுக்கும் மேலே ஒரு படி தளபதி போய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து துணை பொதுச் செயலாளர், ஒரு அருந்ததியருக்கு துணை பொதுச் செயலாளர் கொடுத்து அருந்ததியுடைய மக்களுடைய மனசில் எல்லாருடைய மனசுலையுமே நீங்கள் இடம் பிடிச்சிட்டார் இன்றைக்கி. அதாவது வந்து இதுவரைக்கும் எத்தனையோ கட்சி இருந்திருக்கலாம், இன்றைக்கு கட்சியில் ஒரு அருந்ததியருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் கொடுத்து இன்றைக்கி உயர்த்தி உட்கார வச்சக்கூடிய ஒரே மாமனிதர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான். அதற்காக நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் ஐயா. நீங்கள் எந்த எங்கள் தொகுதியில் நீங்கள் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் நாங்கள் அனைவரும் ஒட்டுமொத்த அருந்ததி மக்கள் அனைவரும் இரவு பகல் பாராமல் உழைத்து நிச்சயமாக
சூரியனை உதய சூரியனை ஜெயிச்சு வச்சு உங்கள் காலடியில் சமர்ப்பிப்பேன் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் உறுதி கூறுகிறோம். இன்னொரு கருத்து என்னென்னா, தமிழ்நாட்டுக்கும் சரிங்க மொத்த தலைவருக்கும் தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து சொல்லக்கூடிய இந்த கருத்து, அதாவது வந்து இலையால் இன்றைக்கு தமிழகமே தலை குமிஞ்சு நிற்குது. இலையால் இன்றைக்கு தமிழகமே தலை குமிஞ்சு நிற்கிறது. தலைவா, உங்களால் தான் சூரியன் உதிக்கப் போகுது, தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்க போகுது. சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை எளிதாக்கிடும் வகையில் வாக்காளர்களின் மொபைல் நம்பர், ஒரே நொடியில் வாய்ஸ் கால், வாட்ஸ்அப், எஸ்எம்எஸ் அனுப்பிடும் வசதியுடன் தேர்தல் வியூகம் போன்ற பல விஷயங்களை பெற்றிட 8903233227 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். உங்கள் தொகுதி வெற்றி உங்கள் விரல் நுனியில். கிங் 360 சமூக வலைதள பிரச்சாரம்.